ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கருணைக்கிழங்கு ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த சைஸில் வந்து நான் கருணைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி நல்லா ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கருணைக்கிழங்கு வாயில் கடிப்படும் போது நமக்கு லைட்டாக அதில் அரிப்பு தன்மை இருக்கும். அதுக்காக சில பேர் மோரில் கூட நமக்கு ஊற வைப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருணைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா 70%லேருந்து 80% வரையும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா நம்ம மசாலா தடவும் போது நமக்கு உடைய வாய்ப்பு இருக்குது, அப்போ ரொம்ப கூல் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா ப்ளெயின் வாட்டர், சூடு இல்லாமல் ப்ளெயின் வாட்டர் மட்டும் நான் இதில் ஊற்றி அது வந்து ஓவர் குக் ஆகாமல் நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போ நான் இப்போ பாருங்கள், நல்லா பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன். நமக்கு நல்லா ட்ரைன் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான மசாலா இப்போ போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணி நமக்கு சேர்க்குறனால இந்த காய் வந்து நமக்கு அரிப்பு தன்மையை கொடுக்காது, அதுக்காகவும் ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அதுக்காக இது மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, காய் வேகாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. நமக்கு காய் வந்து 70-80% வெந்துடுச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு இந்த கருணைக்கிழங்கு எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பக்கமும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு ஆல்ரெடி. இது நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு முருகலாம் வந்தால் போதும், உள்ளே சாஃப்டாகவும் மேலே முருகலாகவும் இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நான் பின்னாடி திருப்பி போட்டு இந்த பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கருணைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி குக்கிங். பாய்.